ஹலோ வைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஐந்தாண்டு திட்டங்கள், மொத்தம் 12 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குது. அந்த 12 5 ஆண்டு திட்டங்களும் எந்த ஆண்டுகளில் துவங்கி எந்த ஆண்டுகளில் முடிஞ்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து 1951 56 வரை, 2 5 ஆண்டு திட்டம் 56 61 வரைக்கும், 3 5 ஆண்டு திட்டம் 61 66 வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3 ஆண்டுகள் திட்ட விடுமுறை வந்து விட்டுருப்பாங்க. ஏன்னா நேரு இறப்பு, இந்திய பாகிஸ்தான் வார், இந்திய சீனா வார் அப்படிலாம் நடந்ததால் நிதி ஒதுக்க முடியாமல் 3 ஆண்டுகள் திட்ட விடுமுறை வந்து விட்டுருப்பாங்க. 4 5 ஆண்டு திட்டம் வந்து 69 74, 5 5 ஆண்டு திட்டம் வந்து 74 79. ஆனால் அதுக்கு முன்னாடி 78 காங்கிரஸ் அல்லாத பிரதமர் மொரார்ஜி தேசாய் வந்ததால் அந்த திட்டத்தை முடிச்சிருவார். அதுக்கப்புறம் 6 5 ஆண்டு திட்டம் வந்து அவரே மொரார்ஜி தேசாய் வந்து துவங்கியிருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1978 முடிச்சிட்டார் பார்த்தீங்களா 5 ஆண்டு திட்டத்தை. அதனால 78 83 வரை அப்படின்னு பிளான் போட்டு துவங்கியிருப்பார். ஆனால் மறுபடியும் 1980 இந்திரா காந்தி அம்மையார் வெற்றி பெற்றதால் அவங்க பிரதமர் ஆகிட்டாங்க. அதனால் இந்திரா காந்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் 83 முடியக்கூடிய 6 5 ஆண்டு திட்டத்தை 80 முடிச்சுட்டு மறுபடியும் 6 5 ஆண்டு திட்டம்னே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இருமுறை கொண்டு வரப்பட்ட 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 5 ஆண்டு திட்டம் தான். ஏன்னா மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்திருப்பார். அந்த 5 ஆண்டு திட்டத்தை 2 வருடங்களிலே முடித்து கொண்டு மீண்டும் இந்திரா காந்தி அம்மையார் வந்து 6 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 7 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1985 வரைக்கும், 8 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1992 1997 வரை, இப்போ 90 92 வரை ஒரு 2 வருஷம் கேப் இருக்கும் திட்ட விடுமுறை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 2வது திட்ட விடுமுறை. எதற்காகன்னா வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட போர் காரணமாக பெட்ரோல் வந்து நம்ம அங்கே இருந்தால் இறக்குமதி பண்ணுறதால நிறைய காசு வந்து நம்ம பெட்ரோலுக்காக செலவிட வேண்டியது இருந்தது. அதாவது பெட்ரோல் டீசல் எரிபொருள்களுக்காக. அதனால் போதுமான நிதி ஒதுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 ஆண்டுகள் வந்து திட்ட விடுமுறை விட்டுட்டோம். அதுதான் 7வது 5 ஆண்டு திட்டம் 1992 வரை. 9வது 5 ஆண்டு திட்டம் பாருங்கள், 1997 2002 வரை. 10வது 5 ஆண்டு திட்டம் 2002 2007 வரை. 11வது 5 ஆண்டு திட்டம் 2007 2012 வரைக்கும். 12வது 5 ஆண்டு திட்டம் 2012 2017 வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைந்ததால் அவங்க 2014 அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.